ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடோப் ஃபோட்டோஷாப் CS6ல் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி எளிமையாக செய்யலாம்னு சொல்லி அந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்படி நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்ம செட் பண்ணலாம்னு சொல்லி தான் வீடியோ பார்க்க போகிறோம். சரிங்க, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய் நான் ஒன் பை ஒன்னாக சொல்லித்தரேன். ஈஸியாக உங்களுக்கு கற்றுக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு ஃபோட்டோவாக இருந்தாலும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக இந்த ப்ராசஸ் பண்ணால் போதும். நான் சொல்கிற ஷார்ட்கட் கீழாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டால் மட்டுமே போதுமானது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நியூ ஃபைல் பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா 3.5x 4, அதாவது சென்டிமீட்டரில் நான் சொல்கிறேன், சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. வித்து 3.5 சென்டிமீட்டர், ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் 300 வச்சுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வச்சு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. அதே மாதிரி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்து நீங்கள் எந்த ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ அந்த ஃபோட்டோ எடுங்க. எந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் பாஸ்போர்ட் சைஸாக மேக் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அந்த ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ நான் ஒரு விஜய் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் அது வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலேருந்து நமக்கு வேணுமோ அதை வந்து லைட்டாக நான் க்ராப் பண்ணுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், க்ராப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நான் க்ராப் பண்ணுறேன் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் அளவு. இல்லை எனக்கு ஃபுல்லாகவே வேணும் அப்படின்னாலும் உங்களோட இஷ்டம் தான். ஒன்றும் பிரச்சனை, க்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் கொண்டு போய் நீங்கள் ஃபில் பண்ணணும். இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணால் கண்ட்ரோல் டி கொடுங்க. கண்ட்ரோல் டி கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், எல்லா சைடும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. இதில் பார்த்தீங்கன்னா 4 பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் விடணும். நம்ம எல்லோரும் தப்பு பண்ணுறது பாஸ்போர்ட்டில் அந்த பேக்ரவுண்டில் நம்ம கட் பண்ணிக்கலாம்னு சொல்லி நினைப்போம், அப்படி விடக்கூடாது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட்டு சி. சரிங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3.5 இருக்குது, 3.7, அதாவது 2 m, ஒரு எம்னு கூட சொல்ல முடியாது, 2 பாயிண்ட் மட்டும் வச்சுக்கலாம். இங்கே 3.5 இருக்குது, 3.7 வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4.5 இருக்குது, 4.7 வச்சுக்கோங்க. கீழே பேக்ரவுண்டு தான் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து 2 வகையாக பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போய் அங்கே பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா சிம்பிளாக எப்படி நம்ம கொண்டு போய் எளிமையாக பண்ணலான்னு பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நம்ம டிஃபைன் பண்ணோம், டிஃபைன் பண்ணி நம்ம அந்த பேட்டர்னை கொண்டு போகணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஃபைலில் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஃபைன் பேட்டர்ன் இருக்கும். சரிங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேட்டர்ன் பேர் எது வேணால் போட்டுக்கோங்க. போட்டுவிட்டு ஓகே கொடுத்துருங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி, நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம 4 கார் அந்த ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது நம்மளுக்கு அந்த ஃபைலில் தான் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் நம்ம மேக் பண்ணுறதுக்கு, இந்த 4 கார் சைஸில் 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வைக்கலாம். அது மேக் பண்ணுறதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வித்து பார்த்தீங்கன்னா ஒன்று, நம்ம இது 2 வகையாக மேக் பண்ணலாம். ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வச்சு போடுவாங்க, ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த வந்து எப்படி சொல்கிற லேண்ட்ஸ்கேப்பில் போடுவாங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ அந்த மெத்தட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்படி போடுறேன், அதாவது லேண்ட்ஸ்கேப்பில் போடுறேன். அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து 6x4 கொடுக்குறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் மறந்துடாதீங்க, இது நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல ரெசல்யூஷன் 300 வேணுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம 300 வச்சோம், இங்கேயே நம்ம 300 தான் கண்டிப்பாக வைக்கணும். ப்ளஸ் ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சுருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா வித்து பார்த்தீங்கன்னா 6, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4 வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ இது எப்படி வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும், லேண்ட்ஸ்கேப்பில் வந்திருக்கும். நம்ம மிஷினில் வைக்கும்போது லேண்ட்ஸ்கேப்பில் தான் வைக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டிஃபைன் பண்ண பேட்டர்னை கொண்டு இந்த இடத்துல ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணால் மட்டும் வேலை முடிஞ்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா Shift+5, இது ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா Shift+5 கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா பேட்டர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் விஜய் ஃபோட்டோ இருக்கும். நம்ம எது கொடுத்தோமோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதுமானது, இப்படி ஃபில் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு குறைவாகவே நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். ஒவ்வொரு ஃபோட்டோவை கொண்டாந்து க்ராப் பண்ணி வைக்கிறத விட இப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக ஃபில் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பார்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. இது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல நம்ம க்ராப் டூல் எடுத்துகிட்டு போய் நம்ம இதை செலக்ட் பண்ணி டெலிட் கொடுக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் கொடுக்கணும். சரிங்களா, பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா தான் ஒயிட் கலர் ஸ்பேஸ் வரும், இல்லைன்னா உங்களுக்கு வராது. ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து டெலிட் கொடுக்கும்போது மட்டும் இந்த இடத்துல பேட்டர்ன் இருக்கும், பேக்ரவுண்ட் மாற்றிட்டு ஓகே கொடுத்துருங்க, டெலிட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணணும். கண்ட்ரோல் ஏ கொடுங்க, ஏ கொடுத்தீங்கன்னா இப்படி செலக்ட் ஆயிடும். அப்போ நீங்கள் உங்களோட மவுஸ் பட்டன் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு லைட்டாக மூவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மட்டும் போதுமானது. உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் அம்புக்குறியை யூஸ் பண்ணி, அதாவது உங்கள் கீபோர்டில் இருக்கிற அம்புக்குறி வச்சு மேலே கீழே தள்ளிக்கலாம், அப்படின்னா மவுஸ் வச்சு கூட தள்ளிக்கலாம். நாம் செட் பண்ணிவிட்டு நாம் ஒன்றும் பிரச்சனை, திருப்பியும் கண்ட்ரோல் ஏ கொடுத்தோம்னா அது போயிடும்.
போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து நம்ம ஒரு பாஸ்போர்ட் சைஸ் 2 மினிட்ஸில் வந்து மேக் பண்ணுறது. இதில் ஏதாவது கண்டிப்பாக சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற ஷார்ட்கட் கீ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் பண்ணணும். இதை வந்து யாருக்கெல்லாம் ஈஸியாக புரிஞ்சோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். புரியாதவங்களும் கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேளுங்க, நான் கமெண்டில் கூட கேளுங்க, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ நம்ம சேனல் அடிக்கடி வரும், பிஸ்னஸ்க்கு தேவையான வீடியோ வரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.